எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் நார்த்த இலை பொடி எப்படி செய்கிறன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்த்த இலை பறிச்சுட்டு வந்துடலாம். நார்த்த இலை வந்து கொழுந்தாக தான் பார்த்து பறிச்சுக்கணும். நம்ம வந்து நார்த்த இலைன்னு சொன்னோடனே நம்ம வந்து நார்த்தங்க தான் ஞாபகத்துக்கு வரும். அதை பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம். அதேமாரி வந்து இந்த இலையில் வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும். நார்த்த இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. இந்த நார்த்த இலையில் பார்த்திங்கன்னா நரம்பை பிச்சு போட்டுட்டு இலையை மட்டும் இந்த கிண்ணத்தில் சேர்த்துங்க. நார்த்த இலை பொடி வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சூடு அதிகரிச்சுன்னா வந்து பித்தம் அது மாதிரி வாதம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இந்த நார்த்த இலை பொடி சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து குணமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்காது. வயிற்றில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பொடியை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாயிரும். நம்ம பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் நார்த்த இலை தான் சொல்லிட்டு, ஆனால் இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. இரும்பு சத்து, சோடியம், அது மாதிரி வந்து கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. உடம்புல வந்து சத்து இல்லாதவங்க வந்து இந்த சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மருந்துன்னு கூட சொல்லலாம். அதை நார்த்த இலையை வந்து எல்லாத்தையும் பிச்சு வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சட்டி வந்து சூடாயிருச்சு. இப்போ இதில் போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கர்ப்பமாக உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே சரியாயிரும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து நெஞ்சரிச்சல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த பொடி சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ உளுந்து வறுக்கும் போதே இந்த மிளகாவை சேர்த்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சிறந்த வலி நிவாரணி கூட இதை சொல்லலாம். உடம்புல வந்து வலி இருந்துச்சுன்னா இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாயிரும். இப்போ வந்து உளுந்து மிளகாலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நார்த்த இலையை சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறு சட்டியில் தான் போட்டு இதை வறுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த நார்த்த இலையை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூட்டு வலி வந்து இருக்காது. நார்த்த இலை வந்து நல்லா எல்லாத்தையுமே வந்து வறுத்தாச்சு. அந்த இலையை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா முறுமுறுன்னு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக வந்து பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து அம்மி இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துங்க. உப்பு சேர்த்தாச்சு. பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துங்க. நீங்கள் வந்து அம்மி இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. சூப்பராக நார்த்த இலை பொடி வந்து ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.